ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் சனா அஃபிஷியல். இன்னைக்கு பிக் பாஸில் நாமினேஷன்ஸ் வருது. மூணு பேர் நாமினேட் பண்ணுறாங்க. ஷிவின், மைனா அண்ட் விக்ரமன் மூணு பேர் அசீமை தான் நாமினேட் பண்ணுறாங்க. ஷிவின் என்ன ரீசன் சொல்கிறாங்கன்னா, அவர் அடுத்தவங்களோட மென்டல் ஸ்டேட்டை இது பண்ணுறாரு அப்படிங்கிறாங்க. ரெண்டாவது வந்து மைனா என்ன சொல்கிறாங்கன்னா, அவர் என்னோட கேம் பிளேயை பாதிச்சிருக்காரு அப்படிங்கிறாங்க. மூணாவது விக்ரமன் என்ன சொல்கிறாருன்னா, அவர் மற்றவங்களை மட்டம் தட்டி பேசுவார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அசீம் வந்து என்ன சொல்கிறாருன்னா, நான் விக்ரமனை நாமினேட் பண்ண போகிறதில்ல, பிகாஸ் என்னை விட சண்டை போடும்போது அவருக்கு அந்த பொறுமையும் நிதானமும் இருக்குது அப்படிங்கிறாரு. இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் ப்ரோமோ. ஆக்சுவலாக நம்ம இந்த ப்ரோமோ வச்சு பார்க்கும்போது ஷிவின் வந்து மென்டல் ஸ்டேட் அடுத்தவங்களோட பாதிக்கிறது பற்றி சொல்கிறாங்க. ஆக்சுவலாக பார்த்தா அவங்க தான் தேவையில்லாத குழப்பங்கள்லாம் நிறைய பண்ணியிருக்காங்க இந்த கேமில். வீட்டுக்குள்ளே விஷ பாட்டில்னு நேம் வாங்கினதே ஷிவின் தான். அவங்க வந்து கதிரவன் கூட தேவையில்லாத ட்ராக் கொண்டு போய் ஒரு பெரிய இஷ்யூ மாதிரி பண்ண பார்த்தாங்க. ரெண்டாவது விஷயம், ஸ்ட்ராட்டஜி அவங்களோட ஓகே, பட் அசீமின் சைக்கிள்லேருந்து இறங்கினவுனே சிரிச்சு அங்கே ஒரு பெரிய கலவரத்தை உண்டாக்கியிருக்காங்க. அதே மாதிரி ஏடிக்கு அசீமுக்கு சண்டை வரும்போதும் கூட அவங்க சிரிச்சதுனாலே பல விஷயங்கள் உருவாயிருக்கு. ஸோ மென்டல் ஸ்டேட் அப்படிங்கிற விதத்தில் பார்த்தா அடுத்தவங்களோட மென்டல் ஸ்டேட்டை பாதிக்கிற விஷயங்கள் ஷிவின் தான் நிறைய இந்த வீட்டில் பண்ணியிருக்காங்க. வந்துட்டு அடிக்கடிக்கு அவங்க மேலே பாயிண்ட் வச்சுட்டே போகல. ஸோ அவங்க இந்த பாயிண்ட்டு சொல்கிறதுக்கான அந்த இது அவங்களுக்கு இல்லைன்னு நான் சொல்லுவேன். ரெண்டாவது மைனா, மைனா என்ன சொல்கிறாங்க, கேம் பிளே பற்றி பேசுகிறாங்க. அன்னொன்று கேட்குறாங்க, மைனா என்ன கேம் விளையாண்டுருக்காங்க இது வீட்டுக்குள்ளே? கேம் விளையாண்ட மாதிரி ஒரு பிம்பத்தை க்ரியேட் பண்ணியிருக்காங்க, அவ்வளோதான். டிடிஎஃப் டாஸ்கில் மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சு விளையாண்டுருக்காங்க. பட் அவங்கள விட பெட்டராக ரக்ஷிதா விளையாடினாங்க. பட் அவங்க ரொம்ப சைலண்டாக இருந்தனால இந்த வீட்டை விட்டு வெளியில் போயிட்டாங்க. ஸோ மைனா வந்து கேம் விளையாண்டுருந்தால் தான் கேம் பிளே பற்றி பேச முடியும். ஸோ அவங்களும் இது இந்த பாயிண்ட் சொல்கிறதுக்கான ஒரு இது அவங்களுக்கு இல்லை. மூணாவது விக்ரமன், விக்ரமன் அஃப்கோர்ஸ் நமக்கு தெரியும் அவர் என்ன சொல்ல போகிறாருன்னு. அசீம் கோபம், அந்த கோபத்தினால வர வார்த்தை, இதை தான் அவர் பேச போகிறாரு. ஸோ அவரை பற்றி சொல்லி பாயிண்ட்ல, பிகாஸ் மனுஷன் எல்லாத்துட்டையும் நல்லதையும் பார்க்கணும் கெட்டதையும் பார்க்கணும். அடுத்தவன்ட்ட நான் கெட்டது மட்டும்தான் பார்ப்பேன், நான் மட்டும்தான் பர்ஃபெக்ட் நல்லவன் அப்படிங்கிறவங்கள நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. அந்த மாதிரி ஒருத்தர் தான் விக்ரமன். ஸோ நெக்ஸ்ட் வந்து அசீம் எதிர்பார்க்கறத விரும்ப விக்ரமனை நாமினேட் பண்ண மாட்டேன் அப்படிங்கிறாரு. எல்லாத்துக்கும் டக்குன்னு ஒரு ஷாக் ஆயிடுச்சு. அதுக்கு அவர் என்ன ரீசன் சொல்கிறாருன்னா, நான் சண்டை போடும்போது கோவத்தில் வார்த்தை விட்டுருவேன், ஆனால் அவர் வந்து நிதானமாக அதை ஹேண்டில் பண்ணுவார், கொஞ்சம் பொறுமையாக இருப்பார் அந்த சண்டையில் அப்படிங்கிறாரு. ஸோ அது கரெக்டாக தான் இருக்குது. அசீமுக்கு ஒரே ட்ராபேக்னால் அது வந்து வார்த்தை விடுறது. விக்ரமனுக்கு இருக்கிற ஒரு ப்ளஸ் அப்படின்னா அது வார்த்தையை விடாமல் இருக்கிறது. இது ரெண்டு தான். அசீம் சொன்ன ரீசன் வந்து கரெக்டாக தான் இருக்குது. ஆக்சுவலாக எனக்கு பார்க்கும்போது எப்படி தோணுச்சுன்னா, விக்ரமன் வந்து நேற்று எபிசோடில் பார்த்துருந்தீங்கனாலே தெரியும், கிடைக்கிற இடத்துலலாம் அசீமை குத்துவார், அவர் இப்படி பண்ணார் அவர் இப்படி பண்ணாருமார். ஆனால் அசீம் வந்து அந்த மாதிரி விக்ரமனை குத்துறது கிடையாது. அவர் நல்லது பண்ணால் நல்லது சொல்லுவார், இல்லைன்னு மைனஸ் சொல்லுவார். அந்த மாதிரி தான் அசீம் இருந்தார். அது சார் அதிசயமாக அசீமை பாசிட்டிவாக பேசினார், உடனே விக்ரமனும் பாசிட்டிவாக பேசுகிறாரு. ஸோ இப்படி மாறக்கூடிய ஒரு ஆள் விக்ரமன். அவருக்கு நல்ல ஒரு பதிலடி கொடுக்குற மாதிரி, இப்போ நமக்கு ஒருத்தங்க கெட்டது செஞ்சால் அவங்களுக்கு பல மடங்கு நம்ம நன்மை செஞ்சிட்டோன்னா அது வந்து அவங்களே கில்ட்டாக ஃபீல் பண்ண வச்சிருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு வேலை தான் அசீம் பண்ணியிருக்காரு. அசீமோட இந்த பாயிண்ட் ஆஃப் வியூ, அசீமோட இந்த பேஜ்க்கு, அவரோட கான்ஃபிடன்ஸ் லெவலுக்கு நம்ம ஹேட்ஸ் ஆஃப் சொல்லியே தான் ஆகணும். ஸோ உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். மறக்காமல் சன் அஃபிஷியல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.